குட்கா முறைகேடு தொடர்பாக அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர், பி வி ரமணா மீது வழக்கு தொடர்வதற்காக தமிழக அரசிடம் சிபிஐ அனுமதி கேட்டிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் டிஜிபி ராஜேந்திரன் உள்ளிட்ட 12 பேர் மீது வழக்கு பதிவு செய்வதற்காக சிபிஐ முடிவு செய்திருக்கிறது. சார்ந்த கூடுதல் விவரங்களை அளிப்பதற்காக நம்முடைய செய்தியாளர் கோகுல் இணைப்பில் இருக்கிறார். கோகுல், சிபிஐ எப்போது அனுமதி கேட்டது? இது சார்ந்த பரிசீலனை என்பது எப்போது நடைபெறும்? குட்கா முறைகேடு வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்த வழக்கில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் மற்றும் முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்களும் அதே போல காவல்துறை உயர் அதிகாரிகள், குறிப்பாக ஓய்வு பெற்ற முன்னாள் டிஜிபிக்கள் ஜார்ஜ் மற்றும் ராஜேந்திரன் மீது, டி கே ராஜேந்திரன் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சிபிஐ தற்பொழுது தமிழக அரசிடம் அனுமதி கேட்டு ஒரு கடிதம் எழுதியுள்ளது. ஏற்கனவே வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தும் போது, இந்த குட்கா நிறுவனத்தில் சோதனை நடத்தும் போது பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது. அந்த ஆவணங்களில் குட்கா முறைகேடாக விற்பனை செய்வதற்காக பல முன்னாள் அமைச்சர்கள் உட்பட உயர் அதிகாரிகளுக்கெல்லாம் லஞ்சமாக பணம் கொடுத்ததாக ஒரு முக்கிய ஆவணம் வருமான வரித்துறையை சிக்கியது. அந்த ஆவணத்தின் அடிப்படையில் தொடர்ந்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்த வழக்கானது நீதிமன்ற உத்தரவுப்படி சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது. சிபிஐ இந்த விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் ஓய்வு பெற்ற டிஜிபிகள் மீது வழக்கு தொடர்வதற்கு சிபிஐ முடிவு செய்து அதற்காக அனுமதி கேட்டு தமிழக அரசுக்கு ஒரு கடிதம் எழுதியுள்ளது. முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், பி வி ரமணா மற்றும் ஓய்வு பெற்ற டிஜிபிகள் ஜார்ஜ் ராஜேந்திரன், அதே போல காவல்துறை அதிகாரிகள், உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள், வணிக வரித்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகள் மீது இந்த குட்கா முறைகேடு வழக்கானது இருக்கிறது. ஏற்கனவே கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் குறித்து சிபிஐ விசாரணை மேற்கொண்டு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ள நிலையில், இந்த வழக்கில் முக்கியமாக தொடர்பு இருப்பதாக கூறப்படக்கூடிய முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மற்றும் பி வி ரமணா, அதே போல முன்னாள் டிஜிபிகள் டி கே ராஜேந்திரன், ஜார்ஜ் உள்ளிட்ட ஓய்வு பெற்ற டிஜிபிகள் மீது வழக்கு பதிவதற்கு அனுமதி கேட்டு சிபிஐ தமிழக அரசுக்கு இந்த கடிதத்தை எழுதியுள்ளது. இன்னும் ஓரிரு வாரங்களில் இது குறித்து தமிழக அரசு விரிவான பதிலை சிபிஐக்கு அளிக்க இருக்கிறார்கள். அந்த பதிலின் அடிப்படையில் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த வழக்கானது அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக இவர்களுக்கு சம்மன் அனுப்பி சிபிஐ அடுத்த கட்ட விசாரணையை தீவிரப்படுத்துவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது. குட்கா முறைகேடு வழக்கில் மிக முக்கியமான ஒரு நகர்வு நிகழ்ந்திருக்கிறது. சார்ந்த உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கோகுல்.